என்னிலே இருந்ததொன்றை யானறிந்ததில்லை. என்னிலே இருந்ததொன்றை யானறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ? என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமசிவாய. ருத்ரஹரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க ரிஷப ராசியில பிறந்திருக்கீங்கன்னா, இந்த குரோதி வருஷத்தினாலையும் நடக்க போற குரு பெயர்ச்சினாலையும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான நல்ல மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்கன்ற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு. இயற்கையாகவே அதிகமான வசீகரத்தையும் எல்லாரையும் கவரக்கூடிய அற்புதமான பேச்சு திறமையும் கொண்ட ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருஷத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே பேச்சியாகிறாரு. ஜென்ம குருவா உங்களுடைய ராசிக்கு யோக காரகனா இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாற்றங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது. இந்த வருடம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசியிலையும், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலையும், ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலையும், கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் இருக்க போறாங்க. ஆக நீங்க ரிஷப ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம குருவா வந்து குரு பகவான் அமர்றார். இதனால வந்து நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாது. குரு பகவான் தர்மாதிபதியா வந்து அமர்றார். மனதளவுல இருக்கக்கூடிய குழப்பங்களை தெளிவுபடுத்துவார். இதை நான் செஞ்சிட்டனே, இதனால என் வாழ்க்கையில நிறைய தவறுகள் நடந்து விட்டது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, இல்ல அது அப்படி கிடையாது, இதனால இந்த பிரச்சனை நடக்கல, இதை தவிர்த்து நீ எப்படி வெளியே போகணும் அப்படின்றதுக்கான ஒரு வழியையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு காட்டுவார். ஆக தொழில் ரீதியா சனி பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டுல இருந்தாலும் சில பேருக்கு வந்து இதுவரைக்கும் சில சிக்கல்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. எந்த முன்னேற்றமும் இருந்திருக்காது. வேலையில ஒரு உத்தியோக உயர்வு எதிர்பார்த்துப்பீங்க, அதுவும் கிடைக்காம இருந்துட்டு வந்திருக்கும். அதே போல சிலருக்கு தொழில் தொடங்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்துட்டு வந்திருக்கலாம். செய்யக்கூடிய தொழிலையும் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த குரோதி வருடமும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு அமையும். மனதளவுல நிறையவே தெளிவை வந்து இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க தெரியாம செஞ்சுக்கிட்டு இருந்த தவறுகளையும் திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை, நல்ல காலகட்டங்களை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். அதே போல குழந்தைகள் வழியிலையும், பூர்வீக வழி சொத்துக்கள் வழியிலையும் சில பிரச்சனைகளை வந்து நீங்க சமாளிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இந்த குரு பகவானுடைய பார்வையினால நல்ல மாற்றங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுவரைக்கும் குழந்தை வரனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறதுக்கான அருமையான காலமா இந்த வருடம் உங்களுக்கு அமையும். திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு அருமையான வரனை வந்து இந்த வருடம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான சுப நிகழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலமா இந்த வருடம் அமையும். பூர்வீக வழி சொத்துக்கள்ல சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்து அருமையான மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு காலமா இந்த குரோதி வருஷமும் குரு பெயர்ச்சி காலமும் உங்களுக்கு அமைய போகுது. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துல படுறதுனால திருமண தடை நீங்கி அருமையான திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அதிகமான அலைச்சல்களையும் அதனால நல்ல லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய காலமா இந்த காலங்கள் உங்களுக்கு அமையும். வேலைக்காக சிலர் வெளிநாடு முயற்சிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த நேரங்கள்ல முயற்சி பண்ணலாம். அயல்நாட்டு பிரயாணங்களும் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது மூலமா அதிக லாபமும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடமான மாத்ரு சுகஸ்தானத்துல படுறதுனால அம்மாவினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்து பாத்துக்கிறது நல்லது. சனி பகவானுக்கு வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல அவருடைய ஆலயங்களுக்கு போய் வழிபடுறது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை கட்டாயம் கொடுக்கும். தினம்தோறும் காலையில எழுந்ததும் காகத்துக்கு வீட்டிலேயே வந்து சாதம் வைக்கலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க இதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தொழில பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியா இருந்தாலும் அதனால ஏற்படக்கூடிய ஆதாயங்களும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால இந்த வருடத்துல எதை பத்தியும் கவலைப்படாம உங்களுடைய
வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில போகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளை இந்த குரோதி வருஷமும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்க போகுது. இன்னமுமே தெளிவான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். உங்களுக்கான பதில்களை நானே சொல்லுவேன். உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்.